நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் மகாலய அமாவாசை தினத்தன்று என்னவெல்லாம் செய்யணும், எதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் நம்ம அடையக்கூடிய பலன்கள் என்ன, அதே போல் வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தான் மகாலய அமாவாசை. இந்த அமாவாசைக்கு 14 நாட்கள் முன்னதாகவே மகாலய பட்சம் கடைபிடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்பட்டு நம்ம வீடு தேடி வந்து நாம் கொடுக்கிற தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம ஆசிர்வதித்துட்டு திரும்பி செல்வாங்க. இந்த வருஷத்துக்கான மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் அக்டோபர் 6 தேதி வர இருக்குது. அன்றைய தினத்தில் நாம் கொடுக்கிற திதியினால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் மிக தெளிவாகவே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மோட வாழ்ந்துட்டுருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வாறு நாம் கடமையாற்ற வேண்டி இருக்கோ அதே போல் இறந்தவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது. இறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திதி கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம். புரட்டாசி மாதம் யமனோட கோரை பற்கள் வெளியே தெரியும் மாதமாக வந்து கூறப்படுது. எனவே இந்த மாதத்தில் வரும் அமாவாசை அன்னைக்கு பிதிர் பூஜை செய்வதால் முன்னோர்களோட ஆசி கிடைக்கிறது கூட யமனுக்கும் மகிழ்ச்சி வந்து ஏற்படுது. எனவே இறுதி காலத்தில் யம பயம் இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மகாலபட்ச அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தோட அண்டவெளியில் மிக அபரிமிதமாக பித்ருக்களோட ஆசி நிறைந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம். நாம் கொடுக்க இருக்கும் நீரையும் எல்லையும் தேடி கோடிக்கணக்கான பித்ருக்கள் வந்து பூமியை நோக்கி வந்துகிட்ருப்பாங்க. எனவே அவர்களோட மனம் திருப்தி அடைகிறபடி அந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்து அன்னதானமும் நாம் செய்யணும். ஒரு புரட்டாசி மாத அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்றது 14 வருஷம் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கான பலனை வந்து நமக்கு கொடுக்கும். அன்றைய நாளில் கோவிலுக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதும் கோடான கோடி புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும். இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் இறந்தவர்களோட இரத்த சம்பந்தமான உறவுகள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் அப்படின்னா திருப்தின்னு பொருள். அதாவது நாம் கொடுக்கிற எல் மற்றும் நீரை அவர்கள் எடுத்துக்கொண்டு திருப்தி அடைவது, அவர்கள் மனது திருப்தி அடைந்து நம்மை முழு மனதார வாழ்த்துறது அப்படின்றது நம்முடைய தலைமுறையையும் பல ஆண்டு காலங்கள் தலைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மூலமாக நம்முடைய வீட்டில் ஏதேனும் செய்வினை கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அதுவும் விரட்டி அடிக்கப்படும். கடன் தொல்லைகள் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து தீந்துரும். அது மட்டுமல்லாமல் அன்றைய நாள் வந்து காக்கைகளுக்கு வந்து உணவு அளிக்கிறதுனால சனி பகவானும் அவருடைய சகோதரரான யமனும் ஒரே நேரத்தில் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது. புரட்டாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக சுபகாரிய தடையெல்லாம் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் வந்து நடைபெறும். தீராத நோயும் தீரும். இவ்வாறு புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் அனைவருமே தவறாமல் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களோட ஆசியை பெற்று வளமோடு வாழணும். இந்த அமாவாசை திதியில் ஏராளமானோர் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அமாவாசை திதி அப்படின்றது மறைந்த முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்குரிய நாள் தான். அன்றைய தினத்தில் முன்னோர்களோட பசியும் தாகமும் அதிகரிக்கும் அப்படின்னும், அந்த பசியை போக்குறதுக்காக கருப்பு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னும், அவ்வாறு செய்தோம் அப்படின்னா அவர்களுடைய பசி அடங்கி நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் வந்து நின்றுக்கிட்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்திட்ருப்பாங்களா. அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அதே போல் வெங்காயம் பூண்டு சேர்த்த உணவையும் நாம் வந்து சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையுமே வந்து கோபமாக பேசக்கூடாது அப்படின்றது முக்கியம். இறைவன் மகாவிஷ்ணு ராமபிரானா மனித அவதாரம் எடுத்தப்போ தன்னுடைய தந்தைக்கு பித்ருக்கடன் வந்து நிறைவேற்றியிருக்காரு. பித்ருக்கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் வளரும் அப்படின்னு சிவபெருமான் ராமபிரானிடம் கூறியதின் அடிப்படையில் ராமர் தசரதருக்கும் ஜடாயுவுக்கும் எல் தர்ப்பணம் செய்து பிதிர் பூஜை செய்தார் அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாதுர்காரனாகிய சந்திரனோ பிதுர்காரனாகிய சூரியனோ ஒன்றாய் இணைகிற காலம்தான் அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசியை நாம் பெறும் பொழுது நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை
இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நம்ம வந்து தேடிக்கலாம். அடுத்ததா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய பித்திருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு வந்து கிடைக்கும். எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும். காலை 6:30 தர்ப்பணம் கொடுக்கிறது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைகிறதுக்குள்ளேயாவது தர்ப்பணம் வந்து கொடுத்துடணும். ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடாது. மதிய வேளை அப்படின்றது தர்ப்பணம் செய்கிறதுக்கு மிகவுமே வந்து உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கிறப்போ தங்களோட கோத்திரம் குல தெய்வம் 3 தலைமுறைகளோட பெயர்களை வந்து கூறணும். அடுத்தபடியாக தர்ப்பணம் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் வந்து கொடுக்கணும். தர்ப்பணம் செய்கிறப்போ கருப்பு எல்லை மற்றவர்கள்கிட்டருந்து கடனாக வந்து வாங்கக்கூடாது. நீரில் இருந்துக்கிட்டு கரையில் வந்து தர்ப்பணம் வந்து செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்துக்கிட்டு நீரிலையும் தர்ப்பணம் வந்து செய்யக்கூடாது. நீரில் இருப்பவங்க நீரிலும் கரையில் இருப்பவங்க கரையிலையும் தான் நம்ம வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும். அடுத்ததா இந்த அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அளிக்கப்படுது. அன்றைய தினத்தில் காகத்துக்கு வந்து சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னர் தான் அனைவருமே சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் இருக்குது. சனீஸ்வர பகவானோட வாகனமான காகம் யமலோகத்திலோட வாசலில் இருப்பதாகவும் அது யமனோட தூதுவன் அப்படின்னு கூறப்படுது. காகத்துக்கு சாதம் வைத்தா யமலோகத்தில் வாழும் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. காகம் சாதத்தை எடுக்கலை அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது. அடுத்ததா இன்றைய தினத்தில் துளசி வழிபாடு அப்படின்றது மிகவுமே வந்து சிறந்தது. பித்ருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. அவரை துளசி மாலை இன்றைய தினத்தில் சாத்தி வழிபடுவது ரொம்பவே வந்து விசேஷம். அதுபோல் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களோட படத்துக்கு துளசி மாலையோ இல்லை அப்படின்னா துளசி இலையோ வந்து சமர்ப்பிக்கணும். இது மகாவிஷ்ணுவை வந்து மகிழ்விக்கும். இதனால் பித்ருக்களுக்கு விஷ்ணுவோட ஆசி வந்து கிடைக்கும். அவர்கள் மகிழ்ச்சியில் தம்முடைய சந்ததியினரையும் வாழ்த்துவாங்க. அதன் மூலமாக நமது துயர் நீங்கி நாம் வாழ்வில் வந்து சுபிட்சம் வந்து அடைய முடியும். முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் வந்து தவிர்க்கணும். முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் அப்படின்றதுனால அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் யாருமே கோலம் போடுறது கிடையாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை அப்படின்றதோட மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை. எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை வந்து தவிர்ப்பது மிகவுமே வந்து நல்லது. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய வாழ்வு சுபிட்சம் பெறும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சிலரோ இதை வந்து சரியாக வந்து பின்பற்றது கிடையாது. இன்னும் சிலருக்கு அதனை தொடர்ந்து பின்பற்ற முடியாத சூழ்நிலையும் இருக்கும். இப்படி நேரமின்மை காரணமாக பித்ரு தர்ப்பணத்தை தவற விடுறவங்க பெரிய அமாவாசைகளில், அதாவது இது போன்ற மகாலய அமாவாசைகளில் முறையாக தர்ப்பணம் கொடுத்து பித்ருதோஷத்திலிருந்து நிவர்த்தி வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது நியதி. பித்ருதோஷத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகளும், தொழில் தடை, வியாபார தடை, வருமான குறைவு, நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். எனவே முறையாக பெரிய அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வந்து சாந்தியடைய செய்வது நல்லது. இந்த வகையில் இன்றைய தினத்தில் அம்மா கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுபோல் யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடாது அதையும் பற்றி பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கணவனை இழந்த கைம்பெண்ணாக இருக்கணும். சுமங்கலி பெண்களை தவிர யார் வேண்டுமானாலும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தாராளமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பவங்க தரையில் வந்து அமரக்கூடாது. எனவே பூமியில் ஒரு வெள்ளை துணியை வந்து விரித்து அதன் மீது நம்ம வந்து அமர்ந்துக்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டை வச்சுக்கிறோங்க. உங்களுடைய வலது கை மோதிர விரலில் தர்ப்பையை சுற்றி மோதிரம் போல முறுக்கி கட்டிக்கணும். உள்ளங்கையில் கொஞ்சமாக எல் மற்றும் பச்சரிசியை வந்து எடுத்துக்கணும். எல்லானது வெள்ளையாக இருக்கக்கூடாது, கருப்பு எள் மட்டும்தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பஞ்சபாத்திரம் எனப்படும் பித்தளை செம்பில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுக்கிறோங்க. வலது கையில் இருக்கும் எல்லை தாம்பூலத்தட்டில் இறைக்கணும். இறைக்கும் எல்லானது உங்களுடைய வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவே வந்து வழிந்து செல்லுமாறு சாச்சு வச்சுக்கணும். வலது கையால் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எல்லையும் தண்ணீரையும் சேர்த்து இறைக்கணும். இறைச்சி முடித்ததுக்கப்புறமா கையை அதிலேயே நல்லா கழுவிக்கணும். ஒரு எல் கூட கைகளில் வந்து ஒட்டி இருக்கக்கூடாது.
பின்னர் தர்ப்பையை அவிழ்த்து அதிலேயே போட்டு அதை வந்து நீர்நிலைகளில் கரைத்து விடணும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஏரி, குளம், கிணறு இது போன்ற ஏதாவது ஒரு இடத்துல அதனை கொண்டு சேர்த்துட்டு கரைக்கிறது ரொம்ப நல்லது. பித்ரு தர்ப்பணம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். இப்படி முறையாக தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களோட மனம் சாந்தியடைய செய்து பின்னர் பசுவுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் தானம் கொடுத்து நாம் பூஜையை நிறைவு செய்திக்கணும். அடுத்ததாக காகத்துக்கு வந்து உணவளித்துட்டு தானங்களில் சிறந்ததாக சொல்லப்படுற அன்னதானம். பசியால் வாடுவோருக்கு இன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுப்பது மிகச்சிறந்த பலன்களை வந்து நமக்கு வந்து தேடித்தரும். இப்படி செய்தால் பித்ருக்களுடைய பசி தாகம் தீர்ந்து உங்களுடைய சந்ததியினர் பெருவாழ்வு வாழ அவர்கள் நல்லாசி புரிவார்கள் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவில் மகாலய அமாவாசை பற்றின பல விஷயங்களை எடுத்து கூறியிருந்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.